விவசாயி, இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9940466 43. திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தமிழகத்தில் யாரும் இறக்கவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதி 2,17,00,000 ரூபாயில் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நீதிமன்றம் மற்றும் காவல்துறையினரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இன்று ஆஜரானார். காவல் ஆய்வாளர் மனோகரன் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு நடந்து வருகிறது. முன்னதாக முன்ஜாமீன் கேட்டு ஹெச் ராஜா தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை தகர்த்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கடத்தும் வளக்கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆரல் வாய்மொழி, சுங்கான்கடை, சித்திரங்கோடு, சுருளக்கோடு, அயக்கோடு, குலசேகரம், அருமனை போன்ற பகுதிகளில் இருந்து தினசரி 600-க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் கனிம வளப் பொருட்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய அனுமதிகளை பெறாமல் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமானப் பணிகள் மேற்கொண்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீரசோழபுரம் என்ற பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அரசு கட்டடம் கட்டுவதற்கு எதிராக ரங்கராஜன் நரசிம்மன் வழக்கு தொடர்ந்திருந்தார். விழுப்புரத்தில் இயங்கும் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை முடக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து 26ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அறிவித்துள்ளார். கோவில் யானைகளை இயற்கை சூழலில் பராமரிக்க கோரி முரளிதரன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கோவில்களில் 34 யானைகள் இருப்பதாகவும் அவைகளை இயற்கையான சூழ்நிலையில் வைக்காமல் சிறிய இடத்தில் வைத்திருப்பதால் யானைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுவதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க ஆந்திர அரசு பேருந்துகளில் வரும் பக்தர்கள் அதே பேருந்திலேயே தேவஸ்தானத்தின் 300 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிக் கொள்ளும் வசதியை அம்மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது. தமிழகம், ஹரியானா, ஜம்மு என நாடு முழுவதும் 12 மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள முத்துக்கலிங்கன் கிருஷ்ணன் திருவாரூர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை உலுக்கிய சம்பல் கொள்ளையர்கள் கும்பலின் முக்கிய நபரான பதம்சிங் தோமரை தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி முனிராஜ் தலைமையிலான போலீசார் சுட்டுக் கொன்றனர். முன்னதாக ஆக்ராவில் பிரபல பல் மருத்துவர் உமாகாந்தை கடத்தி 5 கோடி ரூபாய் கேட்டு சம்பல் கொள்ளையர்கள் மிரட்டினர். ஆக்ரா எஸ்எஸ்பி முனிராஜ் ஐபிஎஸ் தலைமையிலான போலீசார் மருத்துவர் உமாகாந்தை 24 மணி நேரத்தில் மீட்டனர். தர்மபுரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட முனிராஜை ஊபியின் சிங்கம் என அம்மாநில மக்கள் அழைக்கின்றனர். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மற்றும் இதர நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்யும் திட்டம் இல்லை என மத்திய இணையமைச்சர் பாரதி பிரவீன் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள அமைச்சர், ஏற்கனவே திட்டமிட்டபடி செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறும் என கூறியுள்ளார். காரின் டேஷ்போர்ட் பக்கத்தில் சுரங்கம் அமைத்து 70-க்கும் மேற்பட்ட புல் சரக்கு பாட்டில்களை பதுக்க முடியும் என்பதை வெளிச்சம் போடும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது.
ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பானில் இன்று கோலாகலமாக துவங்கியது. இது தொடர்பாக டோக்கியோவில் இருந்து நமது செய்தியாளர்கள் தரும் பிரத்யேக தகவல்கள். வணக்கம், நாங்க இப்ப நிக்கிறது டோக்கியோ ஒலிம்பிக் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி. இப்ப சற்று முன் நம்ம கோலாகலமாக அந்த விழா தொடங்கிவிட்டது. எஸ், ஒலிம்பிக் செரிமனி ஓபனிங் செரிமனி கோலாகலமாக துவங்கிவிட்டது. சோ இங்கதான் அது நடந்துகிட்டு இருக்குது. யூஸ்வலா பார்க்க போனோம்னா இங்க வந்துட்டு நம்மளால நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். பட் ஆனா இந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு இப்ப கோவிட் காரணத்தினால் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. இருந்தால் இந்த அளவுக்கு அலோவ் பண்ணதே பெரிய விஷயமா இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சட்டமன் காட்சிகள், எவ்வளவு பாதுகாப்பின் கருதி கௌரி, எவ்வளவு போலீஸ்காரர்கள், நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. பிளஸ் மக்கள் மட்டும் வெளியில இருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நடக்க இருக்கு. இது நம்ம ஊர்ல சும்மா ஒரு பாக்குறதுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கே தவிர, ஆனா அந்த ஒரு மூடு கிரியேட் பண்ணல. அந்த ஒலிம்பிக் ஃபீவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒலிம்பிக் ஃபீவர் அது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இங்க இல்லைன்றதுதான் வந்து உண்மை. பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் சற்று நேரத்தில் இங்க வந்துட்டு வான வேடிக்கைகள் ஆரம்பிக்க போகிறது. நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. 26 பேர் இன்னைக்கு ஓபனிங் செரமனியில வந்துட்டு இந்தியா. எஸ், அதுல 20 பேர் வந்து அத்லீட்ஸ், ஒரு 6 பேர் அபிஷியல்ஸ் மட்டும். மொத்தம் 26 பேர் வந்து நம்ம இந்தியா சார்பாக இன்னைக்கு களமிறங்க போறாங்க. யார் அந்த 20 பேர்? அந்த 20 பேர்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 7 பேர். முதலாவதாக 2 பேர் வந்துட்டு டேபிள் டென்னிஸ் பிளேயர் சத்யன் மற்றும் சரத்கமல். அப்புறம் செயலிங் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா கணபதி, வருண், விஷ்ணு அண்ட் நேத்ரா, இந்த 4 பேருமே வந்து செயலிங் டீம், அதாவது படகு ஓட்டுதல் அந்த டீமை சேர்ந்தவர்கள். இந்த 4 பேரும் தமிழர்கள். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்களே, அந்த ஃபென்சிங் பவானி தேவி, அவங்களும் இன்னைக்கு வந்து இதுக்குள்ள இன்னைக்கு நம்ம இந்தியாவின் சார்பாக அந்த வரையில் நடந்து போக போறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான 200 நாடுகள் சேர்ந்து எல்லாருக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 அத்லீட்ஸ் மட்டும்தான் அலௌடு. யூஸ்வலா வந்துட்டு மொத்தம் 11,000 பார்ட்டிசிபென்ட்ஸும் சேர்ந்து இந்த ஒலிம்பிக் செரமனி நடக்கும். பட் ஆனா இப்போ கோவிடின் காரணத்தினால் வெறும் 4,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து இந்த ஓபனிங் செரமனி நடக்க இருக்கிறது. அப்புறம் இந்தியால இருந்து மொத்தம் 20 பேர் மட்டுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அந்த ரீசனும் சொல்லிட்டாங்க. என்னன்னாக்க, நாளைக்கு காலையிலேயே நிறைய ஜூடோ, டேபிள் டென்னிஸ் போன்ற பல விளையாட்டுகள், பேட்மிண்டன் போல பல விளையாட்டுகள் நாளை காலை 9 முதல் தொடங்க இருப்பதால் இன்னைக்கு இந்த தொடக்க விழாவில் வந்தா ராத்திரி மிட் நைட் வரைக்கும் போகும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், அந்த பிளேயர்ஸ்க்கு போதுமான அந்த ரெஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவங்கள் பங்கு ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்துட்டு இருக்கீங்க, நாங்க இப்ப ஒலிம்பிக் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். ஒரு பக்கம் வந்து ஒலிம்பிக் நடத்த கூடாது என்ற ஒரு போராட்ட கோஷ்டி, இன்னொரு பக்கம் வந்து ஒலிம்பிக் நடத்தணும் என்ற ஒரு சப்போர்ட் பண்ற கோஷ்டி. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ இங்க பெரிய இங்க நிறைய பேர் போலீஸ் வந்திருக்காங்க. சோ இந்த போராட்டங்களுக்கு இடையே ஒலிம்பிக் துவக்க விழா இன்னும் சற்று நேரங்களில் இங்கே ஆரம்பிக்க உள்ளது. நான் கௌரி சங்கர், டோக்கியோவில் இருந்து சாணக்கியாவிற்காக. ஒலிம்பிக் ஸ்டேடியத்திலிருந்து நான் வினோத், சாணக்கியாவிற்காக. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை தீபிகா குமாரி வில்வித்தை தகுதி சுற்றில் 9வது இடம் பிடித்துள்ளார். உங்ககிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் மீடியாக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கா? ஜஸ்ட் ஒரு கிளிக், வாய்ப்பு உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்டும். குளோபல் சென்னை ஃபேஷன் show.com ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை குளோபல் ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட எந்த டேலண்டா இருந்தாலும் வெளிப்படுத்துங்க. மீடியாக்குள்ளார ஈஸியா என்டர் ஆயிடுங்க.